ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த வழியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்ட்ட கைன் மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும். பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி 16.9 கிளிக் பண்ணிங்க, நீ 16.9 தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மீடியாவை வந்து கிளிக் பண்ணிங்க. மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு விருப்பமான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மேஜை செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மூவாக இருக்குது. நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேஜை ஃபஸ்ட்டாக ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷனுக்கு எடுத்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெண்டு விரலை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் பட்டன் இருக்கும், அதை கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இதை நான் வந்து ஒரு 20 செகண்டுக்கு நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெக்னேட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து இப்படி எனபிள் பண்ணிவிட்டுருங்க. எனபிள் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நம்ம ஒன் சைடு ஃபேட் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரொட்டேட் இருக்கும், அதை வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேடு வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுருங்க. இதை வச்சுட்டு உங்களோட நீங்கள் உங்கள் விரல்லே நீங்கள் ஜூம் பண்ணிக்கிங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு பிளண்டிங் பேக்கிங்க. பிளண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இதையும் வந்து அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீடியோ லேயர் எங்கே வச்சுருக்கீங்களா அங்கே எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும், ஃபுல்லாக கொடுத்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு ஓவரால் அனிமேஷில் வந்து பல்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதே கலர் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதே கலர் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் ஆப்ஷன் கீழே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டுங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ அதே இமேஜ் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு எதுவும் டெக்ஸ்ட்டு இல்லை, நீங்கள் வந்து எதோ லிரிக்ஸ் ஆட் பண்ணோம்னா அந்த லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து லவ்னு இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றேன். ஸோ இதை இப்படி ஜூம் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபாண்ட்டு மாற்றணும்னா அந்த ஏஏன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கைன் மாஸ்டரில் டிஃபால்ட்டாக ஃபாண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லவ்ங்கிறது வந்து மாறி இருக்கும். இதில் வந்து இன் அனிமேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த லெட்டர் ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி அந்த அனிமேஷன் வேணும்னு கேட்குது. இப்போ பாப் கொடுத்தீங்கன்னா அப்படி உள்ளேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ பாப்புன்னு கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து அவுட் ஓவரால் அனிமேஷன்லாம் நீங்கள் வந்து அந்த ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் அந்த டெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருக்கணும்னு கேட்கும். ஸோ அது வந்து தேவையில்லை. நீங்கள் வந்து அவுட்டர் அனிமேஷனில் வந்து ஃபேடுன்னு இருக்கும், அந்த ஃபேடை கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லவ்ங்கிறது அப்படியே உள்ளேருந்து வெளியே வர மாதிரி வரும். வந்துட்டு அப்படியே ஃபேட் ஆகும் பாருங்கள், ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரிலிக்ஸ் ஆட் பண்ணும். ஸோ இதோட ப்ளே வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து ப்ளே ஆகுது. ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். You why you were so broke.